சேனல் ரோட் டு க்ரோ. இன்னைக்கு பாருங்க நான் வைட் சாட் எடுத்து வச்சிருக்கேன். கலர் பேப்பர்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். கிரீஷ் குட்டி என்ன வச்சிருக்கீங்க? நல்ல கலர் ரம்ப வச்சிருக்கேன். டேப் வச்சிருக்காரு. கிளிட்டர் டேப்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் யூஸ் பண்ணி தீபாவளிக்கு ஒரு கியூட்டான க்ரீட்டிங் கார்டு ஒன் செய்ய போறோம். குட்டி பசங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கெல்லாம் gift கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த கியூட்டான க்ரீட்டிங் கார்டு அப்படி செய்யறன்னு பார்த்தலாம். சரி கிரீஷ் குட்டி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பார்டருக்கு என்ன கலர் செலோ டேப் கொடுக்கலாம்? இது கொடுக்கலாமா? இப்போ பாருங்க இந்த பார்டருக்கு வந்து கார்டில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுங்கிறக்காக இந்த செலோ டேப், இந்த கோல்டன் செலோ டேப் இருக்கு, அதை ஒட்ட போறோம். இப்ப பாருங்க இந்த கார்டில இந்த border போட்டதுமே நல்ல grand look கிடைச்சிருச்சு. தீபாவளினா நிறைய glitters இதெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால நாங்க இந்த டேப் ஒட்டி இருக்கோம். அடுத்து நம்ம தீபம் செய்ய போறோம். தீபத்துக்கு நான் கலர் ஷீட்ஸ் வச்சிருக்கேன்ல, இதுல வந்து நல்ல பிரைட்டான ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க இந்த ஷீட்ல வந்து நான் இந்த ஸ்கேல்ல 12 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறேன் ஒரு சைடுல, இன்னொரு சைடுல 20 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துலாம். இப்போ இதுல 12x20 க்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒன்னு போட்டுறோம். இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஷீட், இதுல வந்து ரெண்டு சைடுலயும் இந்த மாதிரி கிளிட்டர் செலோ டேப் போட போறேன். இந்த கிளிட்டர் செலோ டேப் உங்ககிட்ட இல்லனா பரவாயில்ல, யூஸ் பண்ண வேண்டியது இல்ல, இருக்கிற திங்ஸ் வச்சே செய்யலாம் நம்ம. இப்போ பாருங்க நம்ம இந்த ஷீட் இப்படி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதை வந்து சின்ன சின்ன பிளீட்டா இந்த மாதிரி மடிக்க போறோம் நம்ம. பாருங்க இந்த சைடுல இந்த அளவு மொத்தம் இருந்தா போதும். இதை வந்து ரெண்டு பக்கமும் இப்படி குட்டியா நம்ம ஃபேன் எல்லாம் செய்வோம்ல சின்ன பிள்ளைல, அந்த மாதிரி செய்ய போறோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நம்ம மடிச்சாச்சு. இதை வந்து இப்படி பாதியா மடிச்சிடலாம். இப்ப பாருங்க இதை வந்து நான் இப்படி பாதியா மடிச்சிட்டேன், இப்படி இருந்துச்சு, இதை வந்து பாதியா மடிச்சாச்சு. இப்போ இதுல கம் பூசி இது ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒட்ட போறோம் நம்ம. இப்ப பாருங்க இது ஒட்டியாச்சு. இது இந்த மாதிரி விரிச்சோம்னு வைங்களேன், இப்படி ஹாஃப் சர்க்கிளா வரும். இந்த தீபத்தோட கீழ் பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மேலே எரிஞ்சிட்டு இருக்க அந்த நெருப்பு மாதிரி செஞ்சிடலாம். அடுத்து ஸ்கேல்ல இந்த எல்லோ ஷீட் எடுத்திருக்கேன் இந்த நெருப்பு செய்யறதுக்கு. இதுல வந்து 8x8 ஒரு ஸ்கொயர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதை இப்படி பாதியா மடிச்சு இதையும் கட் பண்ணிடலாம் ட்ரையாங்கிள் ஷேப்ல. இப்ப பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தேவைப்படாது, ஒண்ணுதான் தேவை. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பிளீட்டா மடிச்சிடலாம். இது மாதிரிதான் செய்யணும், ஆனா குட்டி குட்டி பிளீட்டா வச்சிடணும். பாருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி இப்படி மடிச்சுக்கணும். பாருங்க குட்டி குட்டியா மடிச்சு இந்த மாதிரி ஒரு பிளீட் வந்துருச்சு. இப்ப இதுல நடுவுல பாதியா மடிச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இப்ப கம் போட்டு இதுல ஒட்டிடலாம். ரெண்டையும் சேர்த்து ஒட்டணும். இந்த ரெண்டு நுனியும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுலாம். பாருங்க நம்மளோட தீபம் கிடைச்சிருச்சு. இதை இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்ப தீபத்துக்கானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ளவர் கொஞ்சம் செய்ய போறோம். ஈஸியா ரோஸ் மாதிரி எப்படி செய்யறேன்னு சொல்லி தர்றேன். இது பாருங்க இந்த இப்படி நடுவுல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்கலப் ஸ்கலப்பா இந்த மாதிரி சுத்திட்டே வரணும்.
பென்சில்ல முதல்ல அவுட்லைன் போட்டுட்டு கட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போ இத நம்ம இந்த வெளி பக்கத்துல இருந்து இந்த அவுட்லைன்லயே கட் பண்ணனும். இப்ப பாருங்க நம்ம வரைஞ்ச இந்த அவுட்லைனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணனும்னா இந்த நுனியில இருந்து அவுட் சைடுல இருந்து பாருங்க இப்படி இருக்குல, இந்த நுனியில இருந்து இந்த மாதிரி டைட்டா இப்படி குட்டியா இப்படி சுருட்டிட்டே வரணும். சுருட்டறப்ப அது கொஞ்சம் டைட்டாவே பிடிச்சு சுருட்டணும், ஆனா அமுக்கிட கூடாது, ஃபிளாட்டா அப்படியே சுருட்டிட்டே வரணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி இது வரைக்கும் இப்படி சுருட்டிட்டேன். இப்போ நம்ம இப்படி கைய எடுத்தோம்னா இது அழகா அப்படி ஸ்பைரல் ஸ்பைரலா ரோஸ் மாதிரி நிக்கும். இந்த கீழே வந்து இப்படி ஒரு குட்டியா ஒரு பேஸ் மாதிரி இருக்குல, இதுல லைட்டா இந்த மாதிரி கம் போட்டு அப்படி அமுக்கி பிடிச்சிட்டோம்னா ஒட்டிடும். பாருங்க அவ்வளவு அழகான ஒரு குட்டி ரோஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இது மாதிரி நம்ம ஒரு 6 ரோஸ் செஞ்சிடலாம். பாருங்க நம்ம 6 ரோஸ் செஞ்சாச்சுப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து லீஃப் அப்படி செய்யறேன்னு பார்த்துலாம். இன்னைக்கு நான் லீஃபுக்கு வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 6 எடுத்துக்கிறேன். இந்த சைடு அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்படி வரைஞ்சிடலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்க இதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சுக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிருக்கு. இதுல வந்து ஒரு லீஃப் மாதிரி இப்படி கட் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்ல. இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி லீஃப் கிடைச்சிருக்கு. ப்ளீட் ப்ளீட்டே நம்ம முன்னாடி விளக்குக்கெல்லாம் மடிச்சோம்ல அதே மாதிரி இந்த நுனியில இருந்து இப்படி மடிக்கணும். இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி இந்த லீஃபை மடிச்சிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அழகா அப்படி மடிப்பு மடிப்பா வரும், அதுக்காக தான் அப்படி செஞ்சிருக்கோம். பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு, அப்படியே பாக்குறதுக்கு கொஞ்சம் 3D மாதிரி இப்படி மடிப்பு மடிப்பா இருக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு 4-5 லீஃப் செஞ்சிடலாம். இப்போ பாருங்க நம்மளோட லீஃப் ரெடி ஆயிடுச்சு, பூவும் ரெடி ஆயிடுச்சு, இந்த தீபம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே இந்த கார்டில் எப்படி அலைன் பண்றேன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்டில் இந்த ஹாப்பி தீபாவளின்னு எழுதிடலாம். இதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எழுதுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதை முன்னாடி எழுதிடலாம். இப்போ பாருங்க நம்ம தீபாவளி விஷ் இதில் எழுதியாச்சு. அடுத்து இந்த தீபம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இல்ல பின்னாடி நம்ம கம் போட்டுடலாம் கொஞ்சம் இந்த பார்டர்ஸ்ல எல்லாம். இதே இந்த மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம ஒட்டிடலாம் சென்டர்ல. அடுத்து இந்த தீபத்திலே இதே மாதிரி பின்னாடி கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிடலாம். இப்ப பாருங்க நம்மளோட தீபம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீழே வந்து நம்ம இந்த ரோசஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணிடலாம். ரோசஸும் இந்த லீஃபையும் பாருங்க நம்மளோட பூ அப்புறம் இந்த லீஃப் எல்லாம் வச்சு நல்லா அலைன் பண்ணியாச்சு. ஃபுல்லா கம் போட்டு பட்டை திட்டி ஒட்டக்கூடாது, நுனியில மட்டும் ஒட்டிட்டோம்னா தான் அது இப்படி ப்ரொஜெக்டடா 3D மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப அடுத்து கிரீஷ் குட்டி பாருங்க கொஞ்சம் கலர் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, இதையும் ஒட்டலான்னு சொன்னா. அதனால நம்ம இதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட போறோம். பின்னாடி இது கம் போட்டு ஒட்டுற ஸ்டோன், அதனால கொஞ்சம் கம் போட்டுலாம். இதே மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி ரேண்டமா ஒட்டி விட்டுலாம். அவ்வளவுதான். பாருங்க நம்ம எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சிட்டோம்னா நம்மளோட கிரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கியூட்டான ஒரு கிரீட்டிங் கார்டு. நம்ம வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியே செஞ்சாச்சு. கிரீஷ் குட்டி இது யாரு கொடுக்க போறோம்? நம்ம
அம்மனாக்கா அவரோட அம்மாச்சி தான் அம்மனான்னு சொல்றாரு, அவருக்கு அவங்களுக்கு தான் கொடுக்க போறாரா? ஓகே, நீங்களும் இதே மாதிரி கியூட்டான கிரீட்டிங் கார்டு உங்க கையாலேயே செஞ்சு உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.